வணக்கம். 26/12 இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு? நேற்று நம்ம சொன்னதுக்கு இன்றைக்கி என்ன மார்க்கெட் லெவல்ஸ் மாறி இருக்கு, எதாவது ப்ராஃபிட் இருந்திருக்கான்னு பார்ப்போம். நேற்று நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இது அந்த எல்லோ பாக்ஸ் அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டு இருக்குது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னும் மார்க்கெட் மேலேயும் பிரேக் அவுட் ஆகலை, கீழேயும் பிரேக் அவுட் ஆகலை. இது வந்து பேங்க் நிஃப்டி. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் அப் கேப் டவுன் இல்லாமல் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிருக்கு. நான் இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம். மினிமம் டார்கெட் வந்து 47,921 வரைக்கும் வரும், அதிகபட்சமாக இந்த ஹை வரைக்கும் போகலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கேயும் பிரேக் அவுட் ஆகலை, இங்கேயும் பிரேக் அவுட் ஆகலை. நான் எங்கே சொல்லியிருந்தேன்னா, இங்கே வந்தால் ஒரு பை சப்போர்ட் வந்திருக்கும், 47,290 வந்தால் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மினிமம் டார்கெட் வந்து இந்த ஹை இங்கே இப்போ வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து மினிமம் ஹை டார்கெட்டாக இருக்கும். அடுத்த டார்கெட் வந்து 47,921 வந்து ஃபுல் டார்கெட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கே வராமல் இதே சைட்வேஸ்க்குள்ளே, இதுக்கு மேலேயும் போகாமல் இதுக்கு கீழே வராமல் சைட்வேஸாக முடிஞ்சிச்சு. பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நேற்று சொன்ன அதே லெவல்ஸ் தான். இதுக்கு மேலே பிரேக் அவுட் 48,155 மேலே போச்சுனா தான் அடுத்த மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு எல்லாம் செல்லிங்கில் தான் இருக்குது. ஓ, இந்த எல்லோ பாக்ஸ் வந்து சைட்வேஸ் ஒன்று. 47,291 வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஓவரால் செல் வரணும் அப்படின்னம்னா 46,836. உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா, நேற்றுத்த வீடியோ நேற்று என்ன லெவல்ஸ் இருக்கோ அதே லெவல்ஸ் தான் இன்றைக்கும் சொல்ல போகிறேன். ஏன்னா எந்த மொமெண்டும் மாறவே இல்லை. இதுக்கு மேலேயும் மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகலை, இதுக்கு கீழேயும் பிரேக் அவுட் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது லெவல்ஸ் வேணும் அப்படின்னா நேற்றுத்த வீடியோ கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, அதுக்கான கார்டு நான் மேலே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துங்க, அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு சின்ன செல்லிங்கில் தான் இருக்குது. மேபி நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகி கூட கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த இங்கேருந்து நாளைக்கு கேப் 47,914 ஓப்பன் ஆகி கூட மார்க்கெட் செல்லு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்ம் செல் ஆகணும் அப்படின்னம்னா 47,636 கீழே வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஒரு லோ வரக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இதுவே சைட்வேஸ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுலேருந்து இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன சைட்வேஸ் ஜோனாக தான் இருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரேட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரிக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 47,914 ஒரு செல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 48,160 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா 48,030 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இங்கே எடுக்கிற செல்லுன்றிக்கு 49,100 எடுக்கிற செல்லுன்றிக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் 48,030 மேலே வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து மினிமம் டார்கெட் வந்து இந்த இடம் ஒரு 47,520 அந்த மாதிரி லெவல் வந்து டார்கெட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்காங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிற வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 47,280 வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பெரிய மொமெண்டம் எதுவும் இல்லை. ரெஃபரன்ஸ்க்கு நேற்று வீடியோ நான் உங்களுக்கு மேலே கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி அனலைஸ் இது முடிஞ்சுது. அடுத்து நிஃப்டி என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஒன்றும் மொமெண்டம் கொடுக்கல. நிஃப்டி நேற்று சொன்ன மாதிரி இதுவும் சைட்வேஸ் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பெரிய சைட்வேஸ் ஜோனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது. 21,467 மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுனால தான் அடுத்த டார்கெட் உங்களுக்கு 27,750 வரைக்கும் போகணுன்னு சொன்னேன். ஆனால் மேலே டச் ஆகிருக்கு, பட் எந்த கேண்டிலுமே க்ளோஸ் ஆகவே இல்லை. இதுக்கு மேலே எக்ஸாக்டாக எல்லா கேண்டிலும் இது நான் போட்ட அந்த 47,667 இந்த இடத்துல டச் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்து ஓப்பன் ஆனதும் அது அங்கே ஓப்பன் ஆகி கீழே தான் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சொல்கிற லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரேட் எடுக்கிறதுக்கு, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா என்னோடய ட்ரேட் பதவின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.